ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ஹாய் மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் விஜய் தேவா பேசுகிறேன். கேமராமேன் மணி ஜேபி. எஸ், நீங்கள் கேட்ட மாதிரி உங்ககிட்ட ஒரு போல் கேச்சிருந்தோம், நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த போலுக்கான ஆன்சர்ஸ் நாம் மாஸ்டர் எஃப்டிஎஃப்ஸ்க்கு வந்திருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க, நம்ம தேவி தேட்டர் தான் இருக்கோம். மணி வந்து கரெக்டாக 3:30, 4 மணிக்கு ஷார்ப்பாக ஷோ ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட் டைம் நம்ம ராசிபுரமா பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம விலிகளோட டைஅப் பண்ணுறோம். விலிகள்ன்றது பார்த்தீங்கன்னா விலிகள் அறக்கட்டளை, விலிகள் ட்ரஸ்ட், விலிகள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரத்தில் ஒரு நிறுவனம் இருக்காங்க. அவங்களோட நம்ம டைஅப் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களோட லோகோவும் அவங்களோட மைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் காப்பிரைட் வரலன்னா தலைவர் விஜயோட என்ட்ரி ஷாட் உங்களுக்கு நான் காட்டுறேன். மேபி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் தான், எந்த பிரச்சனை இஷ்யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பீப்புள்ஸோட எல்லா ரிவ்யூ நம்ம கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ உங்களுக்கு இருக்குது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்? ரொம்ப பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த கொரோனா பேசினால தேட்டருக்கு அதிகம் இதாகல. மாஸ்டர் போகிறோம் தேட்டருக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டரு தேட்டருக்கோசரம் இங்கிலீஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். தேட்டருக்கு இது பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இருந்தாலும் ஒரு சில லீக் வீடியோஸ் வந்து வந்துடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லீக் பண்ணவங்க யாருன்னு பிடிச்சி அவங்கள சோனியில் வந்து அவங்கள பிடிச்சி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி லீக் பண்ணவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல, கடைசியாக சிறப்படி உண்டு வந்தது. கடைசியாக சிறப்படி எந்த படமும், இந்த படம் இல்லை எந்த படமும் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. தேட்டருக்கோசரம் தான் எல்லாம் படம் எடுக்கிறாங்க. தேட்டருக்கோசரம் பார்த்தா பிரச்சனை இல்லை. வருஷம் வருஷம் எல்லா படமே தளபதி படத்துக்கு தடை வந்து புதுசல்ல. இந்த வருஷம் எதிரிங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. போராடி போராடி அதனால் இந்த முன்னே விட்டானுங்க. 1.5 வருஷமாக ஃபுல் வெயிட்டிங்கில் இருக்கும். படத்துக்கு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும்னு நம்புகிறோம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, படத்தோட முக்கியமான சில சீன்ஸ் எல்லாம் வந்து நெட்டில் லீக் ஆயிருச்சு. லீக் பண்ணவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க? ஏன் லீக் பண்ணானா பண்ணாட்டி என்ன, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஐயோ, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ நான் ரோஹிணி தட்டெல்லாம் 1 மணி சோனா கூட்டத்தை பார்த்தீங்களா? வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்டு அமைப்பறான், அங்கே போகலன்னு என்னோட வருத்தம் தான். சரி, நம்ம ஊரில் பார்க்கலாமேன்ட்டு வந்து நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்துருக்கோம். அவன் எவன் லீக் பண்ணான வருஷம் வருஷம் தளபதி படத்துக்கு வரதான். அவன் அது என்ன தடை வந்தாலும் சரி, தளபதி அதை உடச்சி வந்துடுவார். பாலபிஷேகம் பண்ணிட்டு சூனை ஊற்றிட்டு உள்ளே போயிட்டு டான்ஸ் என்ட்ரி வேறு லெவல் வெயிட்டிங்காக. நெட்டில் விட்டதை ஒரு சீன் கூட தலை பார்க்கல. எல்லாம் தேவி தியேட்டர் மேனேஜர் நம்ம அருகில் இருக்கிற அவட்ட நம்ம பேசுகிறோன்னா. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் சார். இப்போ வந்து இந்த கொரோனா காலத்துலேயும் மாஸ்டர் திரைப்படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மக்கள் வந்து எது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா? அரசு அறிவித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்படி 50% இருக்கை தான் வந்து டிக்கெட் கொடுக்க வழங்கப்பட்டுள்ளது. அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வலியுறுத்தியிருக்கிறோம். மாஸ்க் இல்லாதவர்கள் நாங்களே தருகிறோம். சானிடைசர் யூஸ் படுத்தி ஒரு தியேட்டரை சுத்தமாக சுகாதாரமும் வைத்திருக்கிறோம். அமுக்கு சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. படம் சூப்பர் நான் படம் சூப்பர் வேற 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 லெவலு. தலைவர் தரிசனம் நல்லா இருக்கு. சூப்பர் மாஸ்க் காட்டிட்டாங்க. ஆறு மாறு ப்ரோ, வேற லெவல்ல.
டா சூப்பர் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் லோகேஷ் சார் சப்பு இருக்குதுல வேற லெவல் வேற லெவல் மாஸ்டர் மாஸ்டர் நான் என்ன படம் தலை எல்லாம் ஜாலிதான் மாஸ்டர் செம்ம சூப்பர் சூப்பர் எப்படி போச்சு தளபதியா எந்த படத்துல பாப்பீங்க மாசுனா டபுள் மாஸ் ப்ரோ தளபதி ஃபேன்ஸுக்கு நல்லா ட்ரீட்டு ப்ரோ அது ரொம்ப நாள் கழிச்சு தளபதி கமர்ஷியல் படம் நடிச்சிருக்காரு சோசியல் மெசேஜர் தளபதி ஃபேன்ஸ் வந்து டே என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருக்குது விஜய் சேதுபதி கேரக்டர் வேற லெவல் பவனி கேரக்டர் வந்து இதுக்கு மேலே வந்து விஜய் பவனி கேரக்டர் வந்து இதுக்கு மேலே பேசும் தரமாக மாற்றி அதோட மேலையாக இருக்காரு வேற லெவல் படம் வந்து வேற லெவல் தானே எப்படிங்க இருந்துச்சு படம் படம் அருமையாக இருக்கும் பார்க்கலாமா குழந்தைகள் ஃபேமிலி பார்க்கலாமா அருமையாக பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி யூஏ கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்காங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இது இதெல்லாம் சிம்பிளாக அற்புதமாக இருக்குது வேற லெவல்ண்ணா சூப்பராக செம்மையாக இருந்துச்சு சூப்பர் அசத்தல் படம் செம்மையாக இருந்துச்சு வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் மாஸ்டர் பொங்கல் மேம் எப்படி மேம் இருந்துச்சு செம்மா வேற லெவல் படம் நல்லா இருக்குது தல எட்டு ஒம்பது மாதமாக லாக்டவுனில் இருந்த அந்த படம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்ததுனால ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வெளியே போகிறோம் தளபதி வேறு லெவலில் நடிச்சிருக்காரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் படத்துக்கு அரசியல் பற்றி என்ன வச்சிருக்கா அப்புறம் கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குது இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இந்த படம் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல நீட்டாக பார்க்கலாம் சூப்பராக பார்க்கலாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது லீக் ஆனாலும் சரி இங்கே தான் எல்லாமே தளபதி தளபதி இருக்கும் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் இருக்காரு நம்ம பக்கத்துல மற்றும் இளைஞர் அணி தலைவர் நம்ம பக்கத்துல இருக்காங்க ஆடியன்ஸும் நம்ம பக்கத்துல இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஓடிடியில ரிலீஸ் ஆகும் சொல்லி ரொம்ப 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 தீபாவளி ரிலீஸ் ஆயிடும் நியூ இயர் ரிலீஸ் ஆகிடும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பொங்கலுக்கு திரையரங்கத்திலேயே விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் 100 சொன்னாங்க இப்போ 50 பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க திரையரங்கத்தில் மாஸ்டர் வந்திருக்கு இது எப்படிங்க நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த உலக அளவில் வந்து கொரோனா வைரஸால் ரொம்ப ரொம்ப அச்சப்பட்டுருக்கிறாங்க அந்த ஒரு கருத்தில் வந்து தமிழகத்தில் வந்து 50% தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதில் திரையரங்கம் வந்து 50% தான் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறாங்க இடத்த இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ 3 ஷோ மாஸ்டர் ரசிகர் மன்ற ஷோ வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இது அரசாங்கத்துக்கு எதுவுமே நன்றி தெரிவிக்கிறீங்க உண்மையிலுமே அரசாங்கத்தை நாங்கள் நன்றி சொல்லித்தான் ஆகணும் காரணம் கேட்டால் ரசிகர் மன்றமாகவும் இல்லை இந்த கொரோனா வைரஸ் நமக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கவர்மெண்ட் இது ரொம்ப கவனமாக பார்த்துருக்காங்க இந்த படத்தை நாங்கள் விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி கடன் நாங்கள் மக்களுக்கு சர்வ நாங்கள் பா நினைக்கிறோம் இப்போ வந்து தளபதி படம்னால ஏதாவது ஒரு பிரச்சனை கடைசி டைமில் ஒரு கேஸ் வந்துடும் இல்லை கதை என்னோடது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த படத்தில் அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனைனா 100 கடைசியில் 50 சொல்லியிருக்காங்க இது மாதிரி பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை பிரச்சனைன்னு பார்த்தோன்னா தளபதி பேரை சொல்லி நிறைய பேர் விளம்பரம் தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பற்றி நாங்கள் என்றைக்கு நினச்சதே கிடையாது 50% வந்தோம்னா நினைச்சு 10% வச்சு நாங்கள் சினிமா திரையாளர்கள் தான் பார்ப்போங்கிறத நாங்கள் குறிக்கோளாக நாங்கள் மக்களுக்கு நிர்வாகிகள் ரசிகர்கள் எல்லாமே நாங்கள் காத்திருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக பண்டிகிறவங்க லோகேஷ் கனகராஜ் வந்து அப்படின்னாவே ஒரு ஸ்லோவாக போவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு திரையுலகத்தில் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அது ஒவ்வொரு விஷயமும் அர்த்தார்த்தமாக பண்ணுறாப்படி ரொம்ப மெதுவாக போனாலும் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப நுணுக்கமாக எடுத்துருக்கிறாப்படி கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கணும் தானே தளபதி திரையுலகத்துக்கோ கொண்டாந்து சினிமா துறைக்கோ கொண்டாந்துருக்கிறாப்படி சினிமா அரங்கத்துக்கு வரணும் அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே வந்து மாஸ்க் போட்டு சானிடைஸ் சுத்தம் பண்ணி தான் உள்ளே நாங்கள் அனுப்பிச்சு விடுக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக 3:30 ஷோ முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஷோவுக்கு ரெடியாக படம் ஓடிடுக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் இப்போ வந்து முக்கியமான கேள்விக்கு இப்போ தான் நான் உங்களை கேட்க போகிறேன் ஆனால் இப்போ தேட்டர் வந்து சுத்தமாக இருக்காங்கண்ணா இப்போ
சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி தேட்டர் ரொம்ப சுத்தமான இடம். எங்களுக்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் கொடுத்துக்கிறாங்க. இதுவரையும் ரசிகர் மன்ற காட்சி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த டைமில் ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நாங்களே கேட்டுக்கிறோம். உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுருக்காங்க. தளபதி படனாவே எல்லாத்துலேயும் படத்துலேயும் ஒரு அரசியல் டைலாக் இருக்கு, இதில் எதிர்பார்க்கலாமா இருக்காங்க? அரசியல்னாவே தளபதி தாங்கிற நிலைமைக்கெல்லாம் கொண்டாண்டாங்க மக்களை. ஆனால் தளபதி தான் முடிவு எடுப்பார். எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கபலமாக தான் இருப்பார். எந்த ஒரு கருத்தும் எங்களுக்கு கிடையாதுங்க. மாஸ்டர் பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லுவீங்க. மாஸ்டர்னாவே மாஸ் தான், அது மாஸ்க் போட்டு பாருங்கள், ரொம்ப மாஸாகவே நம்ம இருப்போம். மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வருஷமாக வரும்னு பார்த்து ஒன்றரை வருஷம் கழித்து திரையரங்கத்துக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து இணையதளத்தில் லீக் ஆயிடுச்சிங்கன்னா மனது ரொம்ப வருத்தக்கூடிய செயலாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எங்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, இங்கே தளபதி சொன்னா அப்படி அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு கவர்மெண்ட்டே உத்தரவு போடுது. நாங்கள் அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டோம். இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து வந்தாலும் நாங்கள் திரையுலகத்தில் தான் பார்ப்போம், சினிமா அரங்கத்தில் தான் பார்ப்போம். அது எங்கள் தளபதிக்கோசரம், அதில் எந்த மாற்றம் இல்லைங்க. இது மாதிரி லீக் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எது மாதிரி கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க? அவன் ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தையை கொண்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இந்த படத்தை பண்ணுறாங்க. அது லூசு பசங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லைங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ரசிக்கிறோம்னா நாங்கள் கட்டுக்கோப்பாக தரப்போ அது எங்கள் தளபதி பேச்சை மட்டும் தான் கேட்போம். கட்டுக்கோப்பாக இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே தலைவர் எங்கள் தளபதி, அவருக்கு பக்கபலமாக இருக்கிறவர் எங்கள் அகில இந்திய தலைவர் குருநாதர் புசி ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் மட்டும்தான் எங்களோட வழி நடத்துகிறாரு. எங்கள் வழிகாட்டி அவர் தான். அவருக்கு நாங்கள் நன்றி கடன் போட்டுக்கிறோம். எங்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக சிஎஸ்சி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே எங்கள் தளபதி மட்டும்தான். எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்போம். எப்பயும் கேட்போம் நாங்கள். தளபதி தான் எல்லாமே. நன்றிண்ணா. சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே மைடியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இப்போ வந்து நம்ம ரிவ்யூ சொன்னதாக போயிட்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பர்சனலாக நான் சொன்னால் நானும் காலையில் 3:30 ஷோவில் தான் உள்ளே இருந்தேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கு. மற்ற விஜய் படத்தோட ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். வித்தியாசமான விஜயை பார்க்கணும்னா இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பிகில், பைரவா, சர்க்கார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு விதமான விஜய். இது அப்படியே வேறு. லோகேஷ் கனகராஜோட படம்னு சொல்லிட்டு பச்சையாக தெரியுது. லோகேஷோட படம்னு சூப்பராக தெரியுது. அதனால் மறக்காமல் வந்து ஒரு படம் வந்து பாருங்கள். மாஸ்க்கு சானிடைசர் கையில் எடுத்துகிறது நான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட்டங்கள் முன்னையோட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வராங்க, பெரிய முதியவர்கள் வரீங்க. அதனால் கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு வாங்க. தியேட்டர் நிர்வாகம் வந்து சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்டு பண்ணிட்டு தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க. நான் முடிஞ்சால் ஒரு கிளிப் நெக்ஸ்ட்டு போட்டு காட்டுறவங்களுக்கு, இல்லை உங்கள் கிளிப் மாதிரி பார்த்துருப்பீங்க. நான் அப்படி வேணால் பண்ணுறேன். தியேட்டருக்குள்ளே எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எடுக்கவும் கூடாது, நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால. ஓகே, மறக்காமல் வந்து படத்தை நீங்கள் பார்க்கலாம். மாஸ்க் போட்டுட்டு வாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபில் பண்ணமும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு டைம் பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்க. இங்கே தேவி தேட்டரில் டிக்கெட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. டிக்கெட்ஸ் நியூ .com அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் இங்கே வந்து பார்க்கலாம். தேட்டர் வந்து இஸ் ஹைஜினிக். ஒரு சீட்டு டு ஒரு சீட் தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து பாருங்கள். ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. வாங்க நண்பா. மீது மட்டும் அற்புதமான நிகழ்ச்சியில், அற்புதமான சமயத்தில், அற்புதமான நேரத்தில் சந்திப்பது உங்கள் விஜய் தேவா அண்ட் கேமராமேன் ஜேபி அருண். அதுக்கு மேலே மேட்டர் இருக்குது. ரெண்டு பேர் நன்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து விலிகள் டிவி, விலிகள் யூடியூப் சேனல் இருக்காங்க, விலிகள் டிவி இருக்காங்க. சேம் டைம் பார்த்தா ரெட் ஐ. இவங்களாம் நீங்கள் நம்ம டைப் பட்டனா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. Thanks for watching. Bye bye guys.